வாங்க 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 சார். டேய் என்னடா சாரு மோர்னு? இல்ல எங்க வீட்டுக்கு மாப்பிளைய போற, இனிமே சாரு தானே கூப்பிடணும். வாங்க உள்ள வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல எந்த குறையும் இல்ல. மாப்பிள்ள சார், நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரும் மறந்துருப்பீங்க, அதுக்காக சொல்றேன். அது என் சகல, அது என் சின்ன மாமா, அது என் அத்தை, அது என் சித்தி. வணக்கம். இது என் மனைவி சௌந்தர்யா. ஞாபகம் இருக்குல்ல? டேய் எனக்கு மறதி எல்லாம் ஒண்ணு இல்லடா. சௌந்தர்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கண்ணன் தான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரான், நீ ஒரு தடவை கூட வரவே இல்ல. நீங்க சம்மதம் சொன்னதா மாமா சொன்னாரு. உண்மையிலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே, இப்ப பரவாயில்லையா? இப்ப ஒண்ணும் இல்லைன்னு கம்ப்ளீட்டா சரி பண்ணிதான் என்ன வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆனா 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தது, எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுன்னு. இங்க பாரு, மாசமா இருக்க பொண்ணு ஜாக்கிரதையா இருக்கணுமா. உங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கணும். கண்ணா ஊரா விட்டு பொண்ணுக்கு இவ்வளவு மெனக்கெடுறான், தான் பொண்டாட்டி நல்லா பாத்துக்க மாட்டானா? நீ வேறம்மா. முத்து கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு, பொறுப்பு தெரிஞ்ச பொண்ணு. வீட்டு வேலையாகட்டும் தோட்ட வேலையாகட்டும் பார்த்து பார்த்து செய்வா. கண்ணன் என்கிட்ட எல்லாத்தையுமே டீடைலா சொன்னா. அண்ட் கண்ணன் ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு சொல்லும் போது நாலு பேர்கிட்ட விசாரிக்கிறதோ இல்ல சந்தேகப்படுறதோ அதுல அர்த்தமே இல்ல. அதனாலதான் உடனே ஓகே சொல்லிட்டேன். தம்பி நல்ல மனசு உங்களுக்கு. இப்ப சொன்னீங்கல்லம்மா, இது ரொம்ப ரொம்ப கரெக்ட். இவன் வயசு பசங்க எல்லாம் ஃபாரின் போய் செட்டில் ஆக மாட்டோமான்னு நாக்க தொங்க போட்டு அலையறாங்க. ஆனா இவன் மட்டும்தான் ட்ரஸ்ட், முதியோர் இல்லம், அனாத ஆசிரமம், இலவச ஆஸ்பத்திரி, அப்படி இப்படின்னு 24 மணி நேரமும் இதே புலப்பா கிடக்குறாமா. எல்லாரும் அவங்க உங்களுக்காகவே வாழ்ந்துட்டா, ஊருக்காக வாழறதுக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் தேவைப்படுதுல்ல. நீங்க ஊருக்காக வாழறவர்னா முத்து உங்களுக்காக வாழ்வா, உங்களையும் பாத்துக்கிட்டு உங்க வேலையிலயும் அவ உங்களுக்கு உதவியா இருப்பா. அது சரி, எல்லாரும் இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி மாப்பிள்ள பொண்ண பாக்க வேண்டாமா? அண்ணி முத்துவ கூட்டு வர சொல்லுங்க. ஐயோ பாத்தீங்களா, பேசிட்டே இருந்ததுல மறந்தி போயிட்டேன். சௌந்தர்யா போய் முத்துவ கூட்டிட்டு வா. சரிம்மா வாக்க. மாப்பிள்ள சார், கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொன்னேனே, உங்களுக்கு ஓகே தானே? அதான் போன்ல சொல்லிட்டேன்ல ஓகேனே. என்ன பொறுத்த வரைக்கும் முடிவுங்கிறது ஒரு சிங்கிள் பாயிண்ட். ஒன்ஸ் நான் முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்க, ஃபிக்ஸ், அவ்வளோதான். டேய் அதெல்லாம் சரிதான்டா, ஒருவேளை நீ பொண்ணை பார்த்துட்டு பிடிக்காம போயிடுச்சுனா? டேய் சும்மா தான்டா கேட்டேன், நீ அப்படி சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி தோணுச்சுன்னா? இங்கே இருங்க, எங்கள் வீட்டு பெண்ணை யாராச்சும் பார்த்து பிடிக்கலன்னாங்கன்னா அவங்களுக்கு காமால கண்ணன் தான் அர்த்தம். முத்து அப்படியே தங்க விக்கிரகம் ஆற்ற ஜொலிப்பா, இதோ வருவா பாருங்க. ஆ முத்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் சொல்லு.
அது வந்து எங்க அண்ணி எப்பவுமே சொல்லுவாங்க, சௌந்தர்ய கடுத்தபடியா முத்து அவங்க பொண்ணு மாதிரின்னு. அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்க. அதனால்தான் முத்துவோட கல்யாணத்தை எங்க குடும்ப விசேஷமா நாங்க நடத்த போறோம். என்னங்க அப்படியே உக்காண்டீங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன மாமா உங்களுக்கு என்னாச்சு, ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்க. அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க, எப்படி இருக்கா எங்க வீட்டு பொண்ணு? முத்துக்கு என்ன குறைச்சல், லட்சணமான பொண்ணு. அது சொன்னேன்ல என்ன நீ பேசாம அமைதியாயிட்ட, மாப்பிள்ளைய பார்த்தல பிடிச்சிருக்கா, வாய் திறந்து சொல்லு. கண்ணா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எதுவும் இல்ல, நீங்க கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க. சௌந்தர்யா அவளை உள்ள கூட்டிட்டு போ. அக்கா வா. தம்பி பொண்ண பிடிச்சிருக்கான்னு நீங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. நான் அவங்க முகத்தை பார்க்காமலையே குணத்தை பத்தி தெரிஞ்சதும் அவங்கள கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான். எப்படி இருந்தாலும் நான் கட்டிப்பேன், போதுமா? என்னமா என்ன யோசனை, என்னாச்சு? இனிமே யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இத்தனை காலம் பொறுத்திருந்து இன்னைக்கு இப்படி படுகுழியில விழணும்னு அவன் தலையில எழுதியிருக்கு, யாரு தடுக்க முடியும்? என்ன பேசுறனே கண்ணன், நம்ம வீட்டுக்கு வந்தப்பவே அந்த பொண்ணு யாரு என்னங்கறத தெளிவா சொல்லிட்டான். அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை கட்டிக்க போறேன்னு உன் தம்பி சொன்னான். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஊர்க்காரங்க உறவுக்காரங்களெல்லாம் வர சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என் மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. அந்த பொண்ணு வாயு வயிறுமா இருக்கா, இந்த குளத்துல எப்படி அவளை மனமேடையில ஏத்தி நிப்பாட்டுவாங்க? சரி மத்தவங்களை விடுங்க, அந்த பொண்ணுக்கு எப்படிங்க மனசு வரும்? என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. இந்த பாரு, இது அவங்க பட வேண்டிய கவலை, நீ ஏன் இந்த கவலைப்பட்டு இருக்க? உண்மையிலேயே எனக்கு பிடிக்கலங்க, இளங்கோக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் காலம் பூரா கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாம். இந்த பாரு தமிழரசி, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத. உன் தம்பி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு செய்யறவன், ஊருக்கே உபகாரமா இருக்கணும்னு நினைக்கிறவன், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சா அதுல என்ன தப்பு? அவன் குணம் உனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாராலேயே மாத்த முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில அமைதியா ஏத்துக்கிட்டு போறதா நமக்கும் நல்லது. ஏதோ நீங்க தான் இப்படி சொல்றீங்க, எனக்கு தான் மனசு ஆறவே மாட்டேங்குது. என் தம்பி வாழ்க்கை இப்படி பாழா போகணும்னு இருக்கு பாருங்க, எல்லாம் அவன் தலை இழுத்து. என்ன மாப்பிள சார்? டேய் சரி மன்னிச்சிரு இளங்கோ, எங்க வீடு பிடிச்சிருக்கா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சிருக்கா, எல்லாமே பிடிச்சிருக்கடா. உங்களுக்கு இதான் சொந்த ஊரா? கேக்குறாருல பதில் சொல்லு புள்ள. மாமா உள்ளவா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? அத வேலை செய்யறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஐயோ சொன்னா கேளு, உள்ள வேலை இருக்கு வா. எதுக்கு இப்போ பேசலாமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஐ மீன் நான் யாரு என்னன்னு வேணா உனக்கு முழுசா தெரியாம இருக்கலாம். பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கா, லட்சணமா இருக்கனா, உனக்கு ஓகேவா? அது மட்டுமாவது சொல்ல, நான் கொஞ்சம் திருப்தியா இருப்பேன். நான் உன்னை பார்க்க முன்னே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு முத்து. ஏன் தெரியுமா? கண்ணன் உன்னை பத்தி எல்லாமே சொன்னான். உண்மையிலேயே தியாகம்னா அது நீ பண்றது தான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உன் கர்ப்பப்பைய வாடகைக்கு கொடுத்து அவங்கள வாழ வைக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? இந்த மனசு எல்லாருக்கும் வந்துடாது முத்து. என்னதான் எல்லாருமே சொல்லுவாங்க, அநாத ஆசிரமம் நடத்துறேன், ஹாஸ்பிட்டல் நடத்துறேன், முதியோர்கள் நடத்துறேன், ஊருக்காக உழைக்கிறேன், பெரிய தியாகி மண்ணாங்கட்டின்னு, உண்மையிலேயே அதெல்லாம் தியாகமே இல்லை முத்து. இதுதான் நீ செய்யற பாரு தியாகம்னா, இது மட்டும்தான்.
உன்னோட இந்த குணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் உன்னோட போட்டோ கூட பார்க்கல தெரியுமா, கண்ணை உன்னை பற்றி சொன்னதுமே கட்னா இந்த பொண்ணை தான் கட்டணுன்னு நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, பயமா இருக்கா, ஊர் என்ன நினைக்கும், யார் என்ன நினைப்பாங்கன்னு தோணுதா? நீ எதை பற்றியும் கவலைப்படாத முத்து, உனக்கு நான் இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். எந்த காலத்திலையும் யாரும் உன்னை தப்பாக பேச நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். சரியா?